அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது நம்ம நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம்தான். நிறைய கிளாஸஸ் போயிருப்போம், எல்லா விதமான மைண்டுக்கான கிளாஸஸும் போயிருப்போம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்கம்க்கான கிளாஸஸும் போயிருப்போம். இதை பண்ணால் இன்கம் இருக்குமா, நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். எதை பண்ணால் இன்கம் இருக்கும்னு சொல்லி தேடி தேடி போய் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளும் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருப்போம். இல்லை ஆன்மீகமாக இருந்தால், ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிற மாதிரி இருந்தால், எல்லா டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் கிளாஸும் போயிருப்போம். என்னென்ன உலகத்தில் இருக்கோ, இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லி தேடல்கள் சொல்லி நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம கிளாஸஸ் போயிருப்போம். எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு கிளாஸ் இல்லைங்க, 10,000 கிளாஸ் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே செயல்படுத்த முடியாமல் உட்காந்துருக்குறவங்க இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் அப்படி இருந்துருப்போம். என்ன காரணம்? எல்லாமே கற்றுக்கிட்டோம், ஏன் எதுலேயுமே முழுமையாக வந்து செயல்படுத்த முடியல? காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட அவசரம். எதையாவது ஒன்று பண்ணி எதனா ஒரு வகையில் போயிடணும், அப்படி இல்லை ஸ்பிரிச்சுவலில் போனால் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிடணும், இல்லை நம்ம பிஸ்னஸில் போனால் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நிறைய சம்பாதிச்சிடணும், எய்ம் வந்து அதுதான் இருக்குது. அப்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எதை பண்ணலாம் தேடி மன அமைதிக்கான கிளாஸஸை தேடி போய் கற்றுக்கிட்டு மன அமைதியும் கிடைக்கல, இன்கம் சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை போய் கற்றுக்கிட்டு, என்ன ஃபீல்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபீல்டில் போய் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இன்கேஸ் சில பேர் கற்றுக்கிட்டு நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லே போனாலும் அந்த ஒரு வேலையும் நமக்கு வந்து திருப்தி தரதில்லை, அங்கேயும் ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது. அப்போது எப்படி தான், என்ன தான் பண்ணுறது? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு என்னால் எதையுமே, ஒரு யோகா கிளாஸ் போனங்க, அதை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் கூட என்னால் பண்ண முடியல, அதையும் பாதியிலே விட்டுட்டேன். இல்லை சில பேர் முழுமையாக முடிச்சிருப்பாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஆனால் என்னால் வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியல, சும்மா தான் உட்காந்துருக்கு. ஏன்னா எல்லாமே கற்றுக்கிட்டதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா, மிகப்பெரிய குழப்பம் வந்துடுது, எது சரி எது தப்புன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் விதவிதமான விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க சொன்னது அவங்க சொன்னது பார்த்தா முரண்பாடாக இருக்குது, வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் இப்படி சொன்னாங்களே, அதில் அப்படி சொன்னாங்களே, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கலாமா, இதை எடுத்துகிட்டு வந்து அங்கே சேர்க்கலாமா, இந்த மாதிரி தான் குழப்பங்கள் போயிட்டு கடைசியில் எதையுமே பண்ணாமல் நம்ம உட்காந்துடுறோம். எல்லா விஷயங்களும் கற்றுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இன்றைக்கி இது எல்லாமே டைம் டேபிள் படி பிரித்து வச்சுருப்போம். ஆனால் சத்தியமாக எதுவுமே பண்ண முடியாது, டோட்டலாக மைண்டு அப்படியே டயர்டாகி ஒன்றுமே வேணாம் போடான்னு சொல்லி சும்மா உட்காந்துருவோம். நிறைய பேர் இதை உணர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால தான் எப்பயுமே நான் அனுபவ பதிவு தான் இதில் நான் போடுறது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம் இதுக்கு வழி அப்படின்னா, கடைசியாக ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம டயர்டாகி எல்லாம் குழப்பமாகி சும்மா உட்காந்தோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம செய்யணும். உண்மையிலேயே படத்துலலாம் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே சும்மா இருக்கணும்னா சும்மாவே தான் இருக்கணும், அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கணும். அதுதான் எங்களால் முடியாது. நாங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் நிறைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது, ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை பற்றி பயம் வருது, அதனால தாங்க நாங்கள் ஒரு கிளாஸே போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. அப்போது நீங்கள் அதை எப்படி செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சமானதாக அந்த விஷயம் இருக்கணும், அதாவது அதை ஒரு வேலையாவோ கிளாஸாவோ படிக்காமல் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக அது கூட வாழ்வியலாக இருக்க மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு டைலரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை கற்றுக்கிட்டு சம்பாதிச்சு அதெல்லாம் அப்புறம், முதல்ல அந்த கிளாஸ் போகும்போது சந்தோஷமாக அந்த டைலரிங் பிடிச்சிருந்தால் அதை சந்தோஷமாக செய்ய முடியும். டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் போடலாம், நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி அதில் தான் உருவாகும். இதே நீங்கள் பிடிக்காமல் இதை கற்றுக்கிட்டால் ஏதாவது யூஸ் இருக்குமா, அதுக்காக நம்ம போகலாமா அப்படின்னா, நிச்சயமாக அது டயர்டில் தான் முடியும், அதனால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது போல் எந்த விதமான விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, சும்மா இருந்தால் எனக்கு போர் அடிக்குது, நிறைய தாட்ஸ் தேவையில்லாத நெகட்டிவ் வருது நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நீங்கள் வந்து ஒரு சமையலாக இருந்தால் கூட சரி, அதில் ரொம்ப சமைச்சேன்னா சந்தோஷமாக சமைப்பேன்ப்பா, அந்த டைமில் மட்டும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வராதுப்பா, அந்த மாதிரி நமக்குள்ளே எந்த விஷயம் இருக்குன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு எது பிடிக்குன்றது நமக்கே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு பல வருஷமாயிடுச்சு. ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே பின்னாடி போங்க, சின்ன குழந்தையோட உங்களோட சின்ன குழந்தையோட லைஃப்க்கு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் இதுதான் உனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்கள் தோண்டி எடுக்கணும். என்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பாட்டை கேட்டு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் அந்த ஹேபிட் கொண்டு வாங்க.
சோகமான பாட்டு தயவுசெய்து கேட்டுறாதீங்க, ஏன்னா ஏற்கனவே சோகமாக இருக்குது நம்ம லைஃப்னு சொல்லி மோட்டிவேஷனான சந்தோஷமான பிடிச்ச பாடல்களை கேடுங்க. அந்த மோட்டிவேஷன் சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், ஒரு பெரிய அப்படியே உத்வேகம் வரும் நமக்கு அந்த மாதிரி. ஏன்னா நான் அடிக்கடி அதுதான் நான் நிறைய கேட்குறத. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு யார் இது பிடிக்குமோ கேளுங்க. இல்லை ரிலாக்ஸாக இருக்கணும், எனக்கு நேச்சரை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா இதெல்லாம் செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் யோசிங்க, அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ உங்கள் டேலண்ட்டு உங்கள் அறிவு திறமை எல்லாத்தையும் ஓரமாக கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுட்டு ஒரு சின்ன குழந்தையாக மாறி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களை முதல்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமாக இருக்கீங்கள அந்த அந்த செகண்டோ இல்லை அந்த செகண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நேரமாக ஆக்குங்க, செகண்ட்ஸை வந்து மினிட்ஸாக மாற்றுங்க, மினிட்ஸை ஹவராக மாற்றுங்க, ஹவரை டேவாக மாற்றுங்க, டேவை டேஸாக மாற்றுங்க, நாட்களாக மாற்றுங்க. அப்படி நீங்கள் கொஞ்ச நாள் அந்த ஃப்ரீனஸ்க்கு கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் உனக்கு இதுதான் சரியான வழி, நீ படித்தது பல விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் இதை நீ பண்ணு, இது உனக்கு கை கொடுக்கும், இது உனக்கு கைவந்த கலையாக மாறும்னு உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். அந்த விஷயத்தை எடுங்க, அதே விஷயத்தில் தொடர்ந்து பயணிங்க. நிச்சயமாக 100% இல்லைங்க, 1000% சக்ஸஸ் தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய இந்த பதிவு. அதனால் தயவு செய்து கொஞ்சம் பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி எல்லா கிளாஸ்லேருந்தும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்குள்ளே நீங்கள் குழந்தையாக மாறி போங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கான ஒரு வெற்றி பாதையை ஒரு வழியை கொடுக்கும். அந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு எக்ஸாம்பிளே, உமனோ மேனோ நீங்கள் தான் இருக்க முடியும். நீங்கள் இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பல பேருக்கு நீங்களே சொல்வீங்க. அப்போது எத்தனை கிளாஸ் போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை, நமக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதனால் இனிமேல் நான் எல்லா கிளாஸும் போய் எனக்கு யூஸே இல்லைன்ற வார்த்தைகள் இனிமேல் நமக்கு வரவே வராது. அதே போல் எல்லாத்துக்கும் போகவும் மாட்டோம். அந்த தேடல் ஒரு லிமிட்டோடு நின்றும், ஏன்னா உங்களுக்கு அந்த ஞானம் கிடச்சிரும், இதை பண்ணால் சரிங்கிற ஞானம் கிடச்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வாழ்க வளமுடன்.